வடபழனி ஆண்டவர் கோயிலில் நவராத்திரி விழா சக்திகுழு என்னும் பெயரில் வியாழனன்று முதல் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் விழாவில் அம்பாள் ராஜராஜேஸ்வரி அலங்காரத்திலும் இரண்டாம் நாளில் மீனாட்சியம்மன் அலங்காரத்திலும் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து 9 நாட்களும் அம்மன் ஒவ்வொரு அலங்காரத்தில் எழுந்தருளுகிறார். மாலையில் லலிதா சகஸ்ரநாம வேத பாராயணம், மகளிர் குழுவினரின் கொலுப்பாட்டு, பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. சக்தி குழுவில் இந்த ஆண்டு சிறப்பாக பிரசித்தி பெற்ற கோயில்களின் மூலவர் சிலைகள் தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ளன. சுருட்டப்பள்ளி பள்ளி கொண்டீஸ்வரர், அயோத்தி ராமர், திருபுவனம் சரபேஸ்வரர், திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர், காஞ்சிபுரம் உலகலந்த பெருமாள் ஆகியோர் தத்ரூபமாக அருள் பாலிக்கின்றனர். தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சக்தி குழுவை பார்த்து ரசித்து வழிபடுகின்றனர். எல்லா அம்மனோட சிலை எல்லா இதுவும் வச்சிருந்தாங்க. ஸ்ரீரங்கம் பெருமாள், திருப்பதி பெருமாள், அப்புறம் கும்பகர்ணன் சிலை, அந்த மாதிரி நிறையா வச்சிருந்தாங்க. அப்புறம் கிருஷ்ணர்லேயே வந்து குழந்தை கிருஷ்ணர் அந்த மாதிரி நிறைய அவதாரங்கள் வச்சிருந்தாங்க. அப்புறம் மகாபாரதத்தில் சொல்கிற திரௌபதியோட சீன் வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த கார்னரில் வந்து கந்த புராணம் வந்து கதை எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா வச்சுருந்தாங்க. எல்லாமே ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. அந்த கதை சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த விதம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. தெரியாதவங்களுக்கு அது நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுருந்த மாதிரி நல்லா இருந்தது. ரொம்ப நல்லாயிருக்கு கொழு பார்க்கவே, தெய்வீகமாக இருக்குது. இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப அழகாக இருக்குது. ஒவ்வொரு நவராத்திரிக்கும் நாங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கு போயிட்டு நவராத்திரி கொலுவு பார்ப்போம். இருந்தாலும் இந்த கோயிலை, முருகர் கோயிலை வந்து பார்க்குறது ரொம்ப எங்களுக்கு பிரமாதமாக இருக்குது. அவருடைய கோயிலில் வந்து எல்லா நவராத்திரியும் எல்லா சன்னதியும் இருக்குது. வடபழனி கோயிலில் வந்து கொலு வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஃபுல்லாக எல்லா சாமிங்க கொலு எல்லாமே இருந்தது. நம்ம விநாயகர், முருகர், அம்மன், அதுக்கப்புறம் கிருஷ்ணர் எல்லாத்தையுமே வந்து அடியடியாக வச்சுருந்தாங்க. அதுமாதிரி நம்ம வந்து பார்க்க முடியுது. நிறையா வந்து அம்மன் சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. அதனால் குடும்பத்தோடு வர வந்து பார்க்கலாம் இங்கே. அதனால் கொஞ்சம் நல்லா வந்து லேர்ன் பண்ண முடியுது. இங்கே வந்து சின்ன சின்னதாக அழகழகாக இருக்குது. ஸோ அதனால் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் வடபழனி கோவிலுக்கு வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ கொலுக்காக வந்து இவங்க நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் நடத்துகிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த அறுபடை வீடெல்லாம் வந்து ரொம்ப நல்லா அதை டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கேற்ற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஓவரால் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ். இங்கே வடபழனி ஆண்டவர் கோயிலில் வந்து நவராத்திரிக்கு இந்த 10 நாள் வந்து எல்லாமே இங்கே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அந்த மூலஸ்தானத்துலேயும் உள்ளது எல்லாமே நல்லாயிருக்கு. வடபழனி கோயிலில் கொலு வச்சுருக்கிறது ரொம்ப சிறப்பாகவும் அழகாகவும் இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் வடபழனி கோயிலுக்கு ரெகுலராக வருவோம். இன்றைக்கி வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லோரும் வந்து பார்க்கணும்னு கேட்டுக்கிறோம். சிறப்பு எல்லா விதமான இதுவும் வச்சுருக்காங்க. சீதாராமர் கல்யாணம் வச்சுருக்காங்க. வடபழனி கோயிலோட ஸ்தலம் வச்சுருக்காங்க. ஸோ எல்லா விதமான அம்பாள்களும் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. பாரம்பரியமாக அந்த விசேஷத்தை வந்து பசங்க வந்து மிஸ் பண்ணுறாங்க. இப்போ இப்போத்தைய ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் வந்து முக்கிய தேவையாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து யூடியூப்பில் பார்த்துடுறேன், சேனலில் பார்த்துடுறேன், இது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் கோயிங் டு த டெக்னிக்கலி. பட் இந்த மாதிரி ஒரு பிளேஸில் வந்து அந்த வைபில் பார்த்து அது என்னன்னு கேட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு பசங்க வந்து வரது, இந்த இடத்துக்குலாம் அப்படி வர வைக்கிறது வந்து ரியலி இட்ஸ் ஏர் வெரி என்கரேஜ்மெண்ட். வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா நாங்களே அவங்க ஜென்ரேஷனுக்கு போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த பழைய ஜென்ரேஷன் பெரியவங்க கேட்குறது நம்ம கொடுக்கணும், பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். இங்கே வந்து அறுபடை வீடு செட்டப் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இப்போ ரீசெண்டாக நிறைய யங்ஸ்டர்ஸும் நிறைய பேர் கோவில் வராங்க. ஸோ நிறைய இன்ஃபோ பழைய ஸ்டோரிஸ் நிறைய கேட்டு தெரிஞ்ச ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து கொலுவாக வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வரதுனால இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எல்லாருக்கும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு வரல, கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு தெரிஞ்சுட்டு. ஸோ எல்லாருக்குமே இது பாஸ் ஆன வர மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு. சக்திகுழு ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லா சாமியுமே வச்சுருக்காங்க. முக்கியமாக அந்த திரௌபதியோட மான ரக்ஷணம், அது அந்த கிருஷ்ணரோடது, அது எல்லாமே சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாருமே இங்கே வந்து தரிசிச்சுட்டு போங்க. முருகரையும் கோலுவும் பார்த்துட்டு போங்க. அதான் நாங்கள் ஃபேமிலியோடு வந்திருந்தோம் இங்கே கொலு பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக இருக்குது எல்லா சிலைகளும். அதான் எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த அயோத்தி ராமர், அப்புறம் கருப்பணசாமி சிலை, அப்புறம் முருகர் சிலைலாம் ரொம்ப தத்ரூபமாக இருக்குது. எல்லோரும் வந்து கண்டிப்பாக பார்க்கணும்.